நம்ம சேனலுக்கு முத தடவையாக வரவங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ரெசிபீஸ் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் ஒரு கஷாயம் வந்து எப்படி செய்கிறதுன்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சளிக்காக உள்ளது. சளிக்காக மட்டுமே இல்லை, அதில் வந்து நிறைய பயன்கள் இருக்குது. அந்த கஷாயம் நம்ம எடுத்துக்கும்போது உடலில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து தீர்க்கும். ஸோ எதுக்கு நான் எடுத்துருக்க மூணு பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, மல்லி ஃபஸ்ட்டு, முழு மல்லி இருக்கு இல்லையா, நான் வந்து மல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சுக்கு, சுக்கு வந்து நான் ஒரு மூணு பீஸ் பெரிய பீஸ் அளவு வந்து ஒரு மூணு பீஸ் அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சித்தரத்தை. ஸோ சித்தரத்தை அப்படின்றது என்னென்னா, அது வந்து ஒரு வகையான வேறு. இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு பொருளுக்கான பலன்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு சித்தரத்தை. சித்தரத்தை வந்து அது வந்து ஒரு வகையான வேறு. இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து எதுக்காக பயன்படும் அப்படின்னா, சளி பிரச்சனைகளை வந்து போக்கக்கூடியது வந்து சித்தரத்தை. இது வந்து குழந்தைங்களுக்கு அதிகப்படியான சளி, இருமல் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, குழந்தைங்கன்னு மட்டும் இல்லை பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். சளி பிரச்சனைகள், தலைவலி, அப்புறம் வந்து வறட்டு இருமல் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இது வந்து சித்தரத்தை வந்து ரொம்பவே பயன்படும். அதே போல் பெரியவங்களுக்கு வந்து மூட்டு வலியெல்லாம் இருக்கும் இல்லையா, நம்ம உடலில் வந்து முக்கியமானது என்னென்னா வாதம், கபம், பித்தம் மூணு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து வாத பிரச்சனை உள்ளவங்க, அதாவது கேஸ் வந்து ப்ராப்ளம் அப்படின்றதுனால வந்து ஒரு வயசுக்கு மேலே வந்து மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த மூட்டு வலிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து இந்த சித்தரத்தை அப்படின்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக சளி, தலைவலி, காய்ச்சல், அந்த தொண்டைக்கட்டு, அது எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெரிய ஒரு தீர்வாக வந்து இந்த சித்தரத்தை அப்படின்றது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வகையான வேர் தாங்க. இது வந்து நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கனாலே கிடைக்கும். ஸோ சித்தரத்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும். இதில் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு பீஸ் அளவு எடுத்திருக்கேன். நான் இதை வந்து ரெண்டு சின்ன பீஸுன்றதுனால நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். சித்தரத்தை அதிகம் எடுக்க வேணாம், கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுக்கு. சுக்கு வந்து ஜென்ரலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே வந்து அதிகம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுக்கு வந்து இஞ்சி வந்து நல்லா காய வச்சு எடுக்கிறது தாங்க உங்களுக்கு சுக்கு. அதுக்காக நீங்களே வந்து நீங்கள் வீட்டில் செய்யலாம் அப்படின்றது கிடையாது. அது வந்து தோல் நீக்கி சுண்ணாம்புல சுட்டு அந்த மாதிரிலாம் ஏதோ செய்வாங்க. நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், அது மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த சுக்கும் அதே மாதிரி தாங்க. உங்களுக்கு பித்தம், உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து போக்கும். நெஞ்சு சளி, தலைவலி, தொண்டைக்கற்று, ஸோ இதுக்கெல்லாமே போகும். எக்ஸ்டர்னலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபேஸ்க்கு வந்து அந்த பிம்பிள்ஸ், பருவெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாமே வந்து நம்ம சுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று ஒன்றுத்துக்கும் நிறைய விதமான பயன்கள் இருக்குது. இப்போ வந்து நம்ம நாட்டு மருந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ வந்து சுக்கை வந்து இன்னும் வேறு சில பொருட்களோடு சேர்க்கும்போது அதுக்கு ஒரு தனி பலன் இருக்கும். அதே போல் நம்ம சித்தரத்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதை வந்து நம்ம வேறு சில பொருட்களோடு சேர்க்கும்போது அதுக்கு தனியான பலன்கள் இருக்கும். இப்போ நம்ம இது மூணும் சேர்த்து எடுத்துக்கிற போது தலைவலி, அந்த சளிக்கட்டு, தொண்டைக்கட்டு, அப்புறம் வந்து வறட்டு இருமல், வாயு பிரச்சனைகள், செரிமான கோளாறு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது இந்த பொடி வந்து ரொம்பவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த சுக்கெல்லாம் சேர்க்கும்போது ரொம்ப வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த பொடி வந்து எப்படி செய்கிறதுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கடாயை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கடாயை வந்து ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நான் வந்து மல்லி, முழு மல்லி இருக்கு இல்லையா, நான் அதை வந்து சேர்க்க போகிறேன். முழு மல்லி எடுத்துகிட்டு அதை வறுத்து எடுத்துக்கோங்க. மல்லி வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நீங்கள் அதை வறுக்கும்போது நல்ல ஒரு வாசனை தெரியும். ரொம்ப கருக்கிட வேண்டாம், ஓரளவுக்கு ப்ரௌனிஷாக ஆனால் போதும். ஸோ அந்தளவுக்கு வந்ததும் நம்ம வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா இன்னும் வறுத்தெடுத்துக்கலாம்.
மல்லி வந்து வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம சுக்கு வந்து வறுத்து எடுத்துடலாம். பாருங்க, நான் வந்து சுக்கு வந்து உடச்சி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக. ஸோ இதையுமே வந்து நல்லா நம்ம வறுத்துக்குவோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வறுபடட்டும், கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து சித்திரத்தை வந்து உடச்சி எடுத்துக்கலாம். சித்திரத்தை வந்து ரொம்ப வந்து கடினமாக இருக்கும் உங்களுக்கு உடைக்கிறது. பாருங்கள், சுக்கு வந்து நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் இதை மாற்றிடலாம். ஸோ இதுலேயே வந்து நம்ம சித்திரத்தை இருக்கு இல்லையா, நம்ம அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். சித்திரத்தை வந்து ரொம்ப கடினமாக இருக்குங்க, ரொம்பவே வந்து உடைக்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ ஹார்டாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஏதாவது அருவாள் அது மாதிரி வச்சு வந்து வெட்டுற மாதிரி இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப ஹார்டான பொருள் வச்சு உடைக்கணும். ஸோ இந்த பாருங்கள், நான் வந்து பெருசு பெருசாக இந்த மாதிரி இருந்ததில்ல, நான் வந்து சின்ன சின்னதாக கொஞ்சம் உடச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம சித்திரத்தையுமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், சுக்கு மல்லி அண்ட் சித்திரத்தை வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம் நம்ம, கொஞ்சம் பாருங்கள் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கஷாயம் ரெடி பண்ண போகிறேன். நான் ஒரு டீ பாத்திரத்தில் ஒரு டம்ளர், ஒரு நார்மல் கிளாஸ் அளவு வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி வந்து விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த நார்மல் கிளாஸ் அளவு வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி விட்டுருக்கேன். இது கூட பனங்கற்கண்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நான் வந்து இப்போது இது கூட வெல்லம் தாங்க சேர்க்க போகிறேன். பாருங்கள், ஒரு பீஸ் அளவு வந்து வெல்லம், அச்சு வெல்லம் வந்து நான் சேர்க்குறேன். நீங்கள் இது கூட வந்து கருப்பட்டி, நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, அச்சு வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கிறது வந்து பனங்கற்கண்டு வந்து இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட நான் இப்போ வந்து ஒரு டம்ளருக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவு வந்து பொடி சேர்க்க போகிறேன். நல்ல வாசனையாக இருக்கும் இது உங்களுக்கு. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு பொடி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ கொதிக்க விட்டு எடுத்துடலாம். நான் வந்து பால் சேர்க்காமல் வெறும் கஷாயமாக தாங்க செய்கிறேன். நீங்கள் வந்து பால் சேர்த்து அது கூட கொஞ்சமாக டீ தூள் இருக்குல்ல அது கூட சேர்த்து கூட நீங்கள் கஷாயம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் பால் சேர்த்து டீ மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பால் சேர்க்காதனால இது வந்து கஷாயமாக நம்ம ரெடி பண்ணுறோம். இது கூட பாலும் கொஞ்சமாக வந்து டீ தூள் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டீயாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அடிக்கடி நம்ம இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சுறுசுறுப்பு, ஒரு புத்துணர்ச்சியாக நல்லாவும் இருக்கும். இதை வந்து நல்லா கொதிக்க விட்டு வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் இப்போ இது கூட டீ தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் வந்து இந்த கஷாயத்துக்கூடயே நீங்கள் வந்து டீ தூள் சேர்த்துட்டு பிளாக் டீ மாதிரியும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை அப்படி வந்து பிளாக் டீயாக நான் விரும்பலை அப்படின்னா பால் சேர்த்துட்டு டீ மாதிரியும் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது கூட வந்து நான் டீ தூள் சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், நல்லா வந்து கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த கலரே வந்து நல்ல டீ மாதிரியான ஒரு கலருக்கு வந்துட்டு. ஸோ உடலுக்கு வந்து அதிகமான பயன்களை தரக்கூடிய சுக்கு மல்லி அண்ட் சித்திரத்தை கஷாயம் வந்து ரெடி ஆகிட்டு, இதை வந்து நீங்கள் தேநீராகவும் அடிக்கடி வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்களும் இந்த கஷாயம் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே போஸ்ட் பண்ணுங்கள்.